குட் மார்னிங் டு ஆல் கும்பகோணம் சமையல் வியூவர்ஸ். இன்றைக்கி முட்டைக்கோசு கேபேஜ் முட்டைக்கோசு வந்து நம்ம வந்து நல்லா ஒரு எப்படி கறி பண்ணுறதுன்னு பூரிய பண்ணுறதுங்கிறத கறி பண்ணுறத சொல்கிறேன். அப்படின்னு இது தேவையானது முட்டைக்கோசை நல்லா இதுமாரி துருவி நல்லா அலம்பிட்டு துருவி எடுத்து வச்சுருக்கணும். இது வந்து கொஞ்சம் ரொம்ப வெங்காயம் போடுற வேணுங்கிறவா போட்டுக்கலாம், வெங்காயம் போட்டு தான் நான் சொல்ல போகிறேன். இந்த கேபேஜோட ரொம்ப சத்து பச்சை பட்டாணி வெறும் இதுவாக பச்சை பட்டாணியை டைரெக்டாக வாங்கி உரித்து வச்சுட்டோம்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ சீசனாக இருக்கிறதுனால பச்சை பட்டாணி கிடைக்கிறது. கேபேஜை கொஞ்சம் நறுக்கி வச்சுக்கணும். தேவையான பொருட்கள் சொல்கிறேன். தாளிக்காய் எண்ணெய் நல்லெண்ணெய், நான் வந்து சக்கரபாணி நல்லெண்ணெய் தான் பயன்படுத்துகிறேன். சக்கரபாணி நல்லெண்ணெய், திருச்சி கடுகு, கொஞ்சம் கடுகு சின்ன கடுகு சின்ன கடுகு கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு, பெருங்காய பவுடர், தேங்காய் துருவல் கொஞ்சம், வெங்காயம் கொஞ்சம் சின்னதாக நறுக்கிறேன், பெல்லாரி வெங்காயம், இதுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்த கோஸில் இந்த உப்பை தேவையான அளவு சால்ட்டை போட்டு நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா தண்ணியை லேசாக தெளித்து பெசரி ஒரு இட்லி தட்டில் போட்டு முதல்ல நம்ம வேக விட்டு வச்சுட்டுறோம். குக்கரில் நம்ம வச்சோம்னா ரொம்ப குழஞ்சி போயிடும், அதனால் நம்ம ஒரு இட்லி தட்டில் வச்சு நம்ம நல்லா ஸ்டீமில் கொஞ்சம் இந்த கோஸையும் இந்த பச்சை பட்டாணி நம்ம இது தோல் வாங்கி உரிச்சுட்டு பண்ணுறோமே அந்த பச்சை பட்டாணி, இது கொஞ்சம் இந்த பச்சை பட்டாணியிலையும் நிறைய சத்து இருக்குது. கேபேஜ்லேயும் வைட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் நிறைய தாதுப்புகள் சத்துக்கள் இருக்குது. பச்சை பட்டாணியில் கேட்க வேண்டாம் நிறைய இருக்குது. இது ரெண்டையும் இப்போ உப்பு கொஞ்சம் லைட்டாக பெசரி நல்லா வச்சு போட்டு ஒரு குக்கரில் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேக விட்டுருவோம். இப்போ வெந்ததுக்கு அப்புறம் நம்ம அதை கறியாக பண்ணுவோம். தேங்காய் போட்டு தாளித்து போட்டி கடைசியில் தேங்காய் போடுவோம். நம்ம எப்படி நல்லா உப்பு போட்டு கொஞ்சம் பெசரின கோசையும் பட்டாணியும் இப்போ நீரில் ஒரு இட்லி சட்டு நல்லா வேக விட்டு ஒரு அரை வேக்கட் முக்கால் வேக்கட் வேக விட்டு வச்சுருந்தோம். இப்போ நம்ம அடுத்தது இது பண்ணுவோம். இதில் வந்து கடுகும் வெள்ளை உளுத்தம் பருப்பும் கொஞ்சம் தாளிப்போம். இல்லை இது பயத்தம்பருப்பு கூட ரெண்டு போட்டுக்கலாம். நான் வந்து இது எங்கள் அத்துலேருந்து கோசுக்கு வந்து பயத்தம்பருப்பு கலந்துப்போம் ஒரு ஸ்பூன், ஒரு ஸ்பூன் கடுகும் பயத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு இதை நல்லா வெடிக்க விடுவோம். இது நல்லா வெடித்ததுக்கப்புறம் பருப்புக்காக 2 2 மிளகா வத்தல், பருப்புக்காக 2 2 வத்தல் மிளகா வத்தல் அதையும் போட்டு நல்லா வெடித்ததுக்கப்புறம் இந்த வெங்காயத்தை சேர்க்கணும். அதுக்குள்ள பெருங்காயத்தையும் போட்டுப்போம். பெருங்காய பவுடரை போட்டுப்போம் கொஞ்சம் ஃப்ளேவருக்கு. இப்போ நம்ம கோஸ் வந்து ஆல்ரெடி நல்லா வெந்து போனதுனால உங்களுக்கு முக்கால் வேக்காட்டுக்கு மேலே இதில் போட்டு ஒரு பெரட்டை பெருத்திட்டு தேங்காயும் கொட்டி அரைக்கலாம். இப்போ வெங்காயத்தை மட்டும் இது வெடித்ததுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு இந்த தாளித்ததோடு கிளறுவோம். இப்போ நல்லா வெடிக்கிறது வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணிடுறோம். ஒரு கொட்டு கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். ஒரு கொட்டு கருவேப்பிலையும் போட்டு இதை நல்லா இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் என்ன பண்ணணும், நம்ம இந்த வேக விட்டு வச்சுருந்த இந்த கோசையும் இந்த பச்சை பட்டாணி உரித்து வச்சுருந்த வேக விட்டு உப்பு கலவு ரெண்டுமே உப்பு போட்டு நல்லா பெசரி வச்சுருந்தோம். அதையும் அதில் ஆட் பண்ணிடுவோம். அதையும் ஆட் பண்ணி லேசாக ஒரு பெருக்கல் அதில் ஜலம் கொஞ்சம் வந்து இதெல்லாம் வேட்டு அதெல்லாம் போயிடுறப்ப லைட்டாக ஒரு பெருக்கல் வச்சு இது ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்க வேண்டாம். கொஞ்சம் ஒரு 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 5 மினிட்ஸ் இருந்தால் போதும். 5 மினிட்ஸ் இருந்துச்சுன்னா இது கொஞ்சம் ஓரளவு நல்லா வெந்துடும். ஒரு 5 மினிட்ஸ் வைப்போம். வச்சுட்டு இறக்குற போது நம்ம என்ன பண்ணணும், இந்த தேங்காயை அதில் ஆட் பண்ணணும். ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். இப்போ அது ஒரு 5 மினிட்ஸ் இதில் போட்டு என்ன நம்ம வதக்கிட்டோம். இது கோஸும் பட்டாணியும் முட்டைக்கோஸும் பட்டாணியும் ஆல்ரெடி வெந்தது. உப்பு நம்ம ஏற்கனவே ஆட் பண்ணிட்டோம். தேவைப்படும் போல் இருந்தால் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ வந்து ரொம்ப சிம்மில் தான் வச்சேன் அடுப்பில். இப்போ என்ன பண்ணணும், இந்த தேங்காயை போட்டுட்டோம். வேணும்னா துணி ஒரு ஸ்பூன் நாட்டு சர்க்கரையோ சர்க்கரையோ போட்டுக்கிறதுனா ஒரு ஸ்பூன் போட்டதுனா ஈவனாக இருக்கும். குழந்தையெல்லாம் கொஞ்சம் ஸ்வீட்டு ஏற்றி தான் நல்லா சாப்பிடும். வேணும்னா நம்ம போட்டுக்கலாம். இப்போ வந்து சுவையான கேபேஜ் பட்டாணி, அதான் முட்டைக்கோசு பட்டாணி கறி, கோஸ் பட்டாணி கறி, சுவையான கோசு, ஹோம்மேட் கறி. நீங்களாமும் இந்தமாரி ஆற்றுல இந்த ஸ்டைலில் என் ஸ்டைலில் பண்ணி பார்த்து அது எப்படி இருக்குங்கிறது சஜஷன் சொல்லுங்கோ. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கோ. உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன். எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கோ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கோ. தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். ராமசாமி ஃப்ரம் கும்பகோணம், கும்பகோணம் சமையல். தேங்க்யூ டு ஆல்.